செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே ஈசூரில் புதிதாக கட்டப்பட்ட அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. ஈசூர் கிராம மக்கள் ஒன்றிணைந்து புதிதாக விநாயகர் ஆலயம் கட்ட தீர்மானித்து கிராமத்தின் மையப்பகுதியில் அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயம் கட்டியிருந்தனர். அதற்கு கும்பாபிஷேகம் செய்வதற்காக கோவில் வளாகத்தில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முதற்கால யாகசாலை பூஜையுடன் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. 16ஆம் தேதி காலை 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று யாகசாலையிலிருந்து கும்பங்கள் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து கோவில் கோபுரத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டு சென்றனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் கீழ்மாம்பட்டு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீ அம்மச்சார் அம்மன் ஆலயங்கள் உள்ளன. இந்த ஆலயங்கள் புதுப்பிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 13ஆம் தேதி காலை 6 மணிக்கு விக்னேஸ்வர பூஜையுடன் விழா தொடங்கி வாஸ்து சாந்தி, பிரதோஷங்கள், காப்பு கட்டுதல் ஆகிய நிகழ்ச்சிகளும், 17ஆம் தேதி காலை 7 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, நவகிரக ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளும், 15ஆம் தேதி காலை 8 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. இன்று காலை 4:30 பரிவார யாகசாலையில் சிறப்பு பூஜைகளுடன் மேல தாளங்கள் முழங்க கடம்புறப்பாடு ஆகியவையும் தொடர்ந்து 6:45 முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ கே மூர்த்தி தலைமையில் ஸ்ரீ செல்வ விநாயகர் கோபுர கும்பாபிஷேகம் தொடர்ந்து மூலவர் கும்பாபிஷேகம் ஆகியவையும் அதனையும் தொடர்ந்து 7 மணிக்கு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோபுர கும்பாபிஷேகமும் தொடர்ந்து மூலவருக்கு கும்பாபிஷேகம் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து காலை 9:00 யாத்திரா தானம், கடம் புறப்பாடு ஆகியவை நடைபெற்று 9:30 அம்மாச்சார் அம்மன் ஆலய விமான கோபுரம் மகா கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மூலவர் மகா கும்பாபிஷேகமும் தொடர்ந்து கொடிமரம், தட்சிணாமூர்த்தி, சாய்பாபா, சிவன், மகாவிஷ்ணு, துர்க்கை, நவகிரகம் ஆகியவைகளுக்கு மகா கும்பாபிஷேகமும் மகா அபிஷேகமும் மகா தீபாரதனையும் நடைபெற்று பின்னர் பக்தர்களுக்கு கும்பாபிஷேக புனித நீர் தெளிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் பத்மினி தேவி மூர்த்தி, விஜய் மகேஷ், கிராம பிரமுகர் கிருஷ்ணதாஸ் ரெட்டியார், ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் மற்றும் கீழ்மாம்பட்டு கிராமம், அதனை சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ கே மூர்த்தி தலைமையில் கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் மகளிர் செய்திருந்தனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 13ஆம் தேதியிலிருந்து தொடர் அன்னதானம் நடைபெற்றது. தெக்கூர் அருள்மிகு ஸ்ரீ உலகுடைய அம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. சிவகங்கை மாவட்டம் பெரியகோட்டை அருகே உள்ள தெக்கூர் கிராமத்தில் அமைந்துள்ள மிக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ உலகுடைய அம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மிக பழமையான திருக்கோவிலை புனரமைத்து திருப்பணிகள் நிறைவு பெற்றதை ஒட்டி கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. கோவில் முன்பு யாகசாலை அமைத்து புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை பிரதிஷ்டை செய்து விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் துவங்கின. தொடர்ந்து அம்மனின் மூல மந்திரங்கள் மற்றும் யாக வேள்விகள், ஹோமங்கள் நடைபெற்று கலசங்களுக்கு மகா கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. பின்னர் மங்களவாதியங்களுடன் கட்டம் புறப்பாடு நடைபெற்றது. கோவிலை சுற்றி வலம் வந்து விமான கலசங்களுக்கும் மூலவர் உலகுடைய அம்மனுக்கும் சிவாச்சாரியரின் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கற்பூர ஆராதனை காண்பித்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதனையடுத்து அம்மனுக்கு புது புடவை அணிவித்து வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. நிறைவாக சிறப்பு பூஜை நடைபெற்று கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு உலகுடைய அம்மனை வழிபட்டனர். விழாவை முன்னிட்டு அன்னதானமும் நடைபெற்றது.
பாளையார் கோவில் புனித மைக்கேல் வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சரஸ்வதி விநாயகர் திருக்கோவில் ஆண்டு வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு 108 சங்க அபிஷேகம். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் புனித மைக்கேல் வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சரஸ்வதி விநாயகர் திருக்கோவிலின் 4 ஆண்டு வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு 108 சங்க அபிஷேக வைபவம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமி சன்னதி முன்பு புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்கள் மற்றும் 108 வெண் சங்குகளை பூக்களால் அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து கணபதி பூஜையுடன் யாக பூஜை துவங்கின. சங்கல்பம், விக்னேஸ்வர பூஜை, விளக்கு பூஜை வழிபாடு நடத்திய யாக குண்டத்தில் 108 மூலிகை பொருள்கள் பூர்ணாகுதி சமர்ப்பித்து வேத மந்திரங்கள் முழங்க பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கட்டம் புறப்பாடு நடைபெற்றது. மூலவர் சரஸ்வதி விநாயக பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி திருமஞ்சனப்பொடி, மாவு, கரைசல், பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து 108 சங்குகள் மற்றும் கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து சந்தன காப்பு அலங்காரம் சாற்றி உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன. நிறைவாக பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் கல்லூரி தாளாளர் திரு ஸ்டாலின் ஆரோக்கியராஜ், முதன்மை செயலாளர் திருமதி பிரிஜெட் நிர்மலா, முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டனர். விழாவை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது. குயவ நடப்பு ஸ்ரீ தர்ம விநாயகர் திருக்கோவிலில் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரருக்கு பிரதோஷம், திருநாள் வழிபாடு, சிறப்பு அபிஷேக ஆராதனைகள். சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி அருகே குயவ நடப்பு கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்ம விநாயகர் திருக்கோவிலில் தனி சன்னதியில் அருள்வாளித்திருக்கும் ஸ்ரீ சோமசுந்தரியம்மன் சமேத ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் சுவாமிக்கு பிரதோஷ திருநாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. முன்னதாக மூலவர் சுந்தரேஸ்வர சுவாமிக்கு மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிரதம், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்து வில்வத்தால் அர்ச்சனை செய்யப்பட்டன. பின்னர் உற்சவ தெய்வங்களை பக்தர்கள் தோளில் சுமந்தபடி கோவில் பிரகாரம் 3 முறை வலம் வந்தனர். நிறைவாக சுவாமிக்கு மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்மன் நந்தி பகவானை வழிபட்டனர். தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரியநாயகி அம்மன் உடனாகிய பெருவுடையார் ஆலயம் உலக பிரசித்தி பெற்று விளங்குகிறது. பெரிய கோவிலில் மகாநந்தியும் பெருமானுக்கு மாதம் தோறும் பிரதோஷ வழிபாடு மிகச்சிறப்பாக நடைபெறும். இன்று பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் வீற்றிருக்கும் மகாநந்திக்கும் பெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்களால் வழங்கப்பட்ட திரவிய பொடி, அரிசி மாவு பொடி, மஞ்சள், தேன், பால், தயிர், பழ வகைகள், கரும்பு சாறு, சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தியம் பெருமாள் மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. பிரதோஷம் காண்பதால் சகல ஐஸ்வர்யங்கள் கிட்டும், தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம். ஆகையால் இதில் ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே திருநறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஸ்ரீ காத்தவராயன் ஆலய திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருநறையூர் மேலத்தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஸ்ரீ காத்தவராயன் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருப்பணி நடைபெற்று முடிவுற்ற நிலையில் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், பூர்வாங்க பூஜைகள் உட்பட 2 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மேலதாளங்களுடன் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன், ஸ்ரீ காத்தவராயன் மற்றும் பரிவார தெய்வங்களின் ஆலய கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவின் ஏற்பாடுகளை திருநறையூர் மேலத்தெரு கிராமவாசிகள் நாட்டாமைகள் செய்திருந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயணா சுவாமி திருக்கோவில் தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றாகும். இக்கோவிலில் ஆவணி மாத வளர்ப்பறை பிரதோஷத்தை முன்னிட்டு பிரதோஷ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சங்கரலிங்க சுவாமி சன்னதி முன்பு வீற்றிருக்கும் நந்தியம் பெருமானுக்கு மாவு, மஞ்சள் திரவியம், பன்னீர், பால், தேன், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு நறுமணப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு நந்தியம் பெருமானுக்கு சோடசை தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள நெடும்பலம் அருள்மிகு ஸ்ரீ ஈஸ்வர காமாட்சி மாரியம்மன் கோவில் 39வது ஆவணி திருவிழாவை முன்னிட்டு 4 வாரங்கள் சிறப்பு வழிபாடும் அடிகளார் அருள்வாக்கும் நடைபெற்றது. நேற்று ஆவணி கடைசி ஞாயிறு என்பதால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. மாலை திருத்துறைப்பூண்டி வேதை சாலையில் உள்ள தச்சன் குளக்கரை பிள்ளையார் கோவிலிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடம் எடுத்து வந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி ஸ்ரீ ஈஸ்வர காமாட்சி மாரியம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பு இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அசைக்காடு அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயம் மற்றும் பரிகார ஆலயங்களில் மகா கும்ப அபிஷேகம், ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் பங்கேற்பு. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்துள்ளது அசைக்காடு. இக்கிராமத்தில் மிகவும் பழமையான முத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. விநாயகர், முருகன், பிடாரியம்மன், மண்ணடி வீரன், மன்மதஸ்வரர், நவகிரகம் மற்றும் பேச்சியம்மன் ஆலயம் என பரிகார தெய்வங்கள் கோவிலுக்குள் அமைந்துள்ளன. இக்கோவில்களின் கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலை அமைக்கப்பட்டு புனித நீர்க்கடங்களை வைத்து வேத விற்பனர்கள் மந்திரங்கள் ஓதி 4 கால பூஜைகள் நடைபெற்று பூர்ணகுதி செய்யப்பட்டது. அதையொட்டி யானை முன்னே செல்ல, புனித நீர்க்கடங்களை சிவாச்சாரியர் சுமந்து செல்ல, வானவேடிக்கை மேளதாளம் முழங்க, ஒவ்வொரு ஆலயத்திற்கும் சென்று கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி பின் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இக்கும்பாபிஷேகத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு முத்துமாரியம்மன் உள்பட அனைத்து தெய்வங்களின் அருளை பெற்றனர். நாமக்கல் கீராயூர் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தாலுக்கா பேட்டப்பாளையம் பஞ்சாயத்து கீராயூரில் மகா மாரியம்மன் கோவிலும் கீழப்பேட்டப்பாளையத்தில் விநாயகர் கோவிலும் உள்ளது. இக்கோவில் திருப்பணி மிகுந்த பொருட்செலவில் மேற்கொள்ளப்பட்டது. திருப்பணிகள் முடிவடைந்ததை அடுத்து வரும் 15 கும்பாபிஷேகம் நடத்த விழா குழுவினர் முடிவு செய்துள்ளனர். அதையடுத்து 12 இரவு 10 மணிக்கு மகா கணபதி வழிபாடு கிராம சாந்தி பூஜையுடன் நிகழ்ச்சி துவங்குகிறது. வரும் 13 காலை 6 மணிக்கு கோபூஜை, மகா கணபதி ஹோமம், தீபாராதனையும், காலை 8 மணிக்கு மோகனூர் காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டு வரப்படுகிறது. அன்று மாலை 5 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாகம், வாஸ்து பூஜை, காப்பு கட்டுதல், கும்ப அலங்காரம், முதல் கால யாக வேள்வி, இரவு 9 மணிக்கு பூரணகுதி, தீபாராதனை, பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. வரும் 14 காலை 8:50 விசேஷ சாந்தி, 2 கால யாக வேள்வி, மூல மந்திர ஹோமம், மாலை 5:30 மகாலட்சுமி வழிபாடு, 3 காலையாக வேள்வி நடக்கிறது. வரும் 15 அன்று அதிகாலை 5 மணிக்கு நாடி சந்தானம், கடம் புறப்பாடும். காலை 6:15 கீழப்பேட்டப்பாளையம் மகா கணபதி நவகிரக ஆலய கோபுர கும்பாபிஷேகம், உடன் மூலாலய கும்பாபிஷேகம். பின்னர் காலை 7:30 கீராயூர் விநாயகர் மகாமாரியம்மன் ஆலய கோபுர கும்பாபிஷேகம் மிக கோலாகலமாக நடைபெறவிருக்கிறது. தொடர்ந்து மகா அபிஷேகம், சுவாமி தரிசனம், பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சியும் நடக்கிறது. விழாவிற்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை விழாக்குழுவினர் கிராம பொதுமக்கள் செய்துள்ளனர். நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி.